ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் அல்டிமேட் ரம்மி சர்க்கிள் எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த அல்டிமேட் ரம்மி கேம் விளையாடுறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் தான். எப்படி விளையாடி எப்படி வந்து பணம் ஜெயிக்கலாம், எப்படி வந்து இந்த ட்ரிக்கெல்லாம் நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி செட்டிங்லாம் வந்து இதில் என்னென்ன எப்படி இருக்குது, மற்ற ஆப்போட இந்த ஆப்பில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி தான் இருக்கும் என்ட்ரஸே பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே பக்காவாக இருக்கும். அதில் வந்து லாகின் வித் ஃபேஸ்புக் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் வந்துடும். அதை வந்து இப்போ ஃபஸ்ட் நாள் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 15K கொடுக்குறாங்க. என்னன்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் முதல் முறையாக இதை ஓப்பன் பண்ணுறாங்க, சரி கொடுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்னென்னா பெட் ரம்மி விளாட்னா பெட் ரம்மி விளாட்லாம், டீல் ரம்மி, இதை எத்தனை ரம்மி வேணாலும் இருக்குது, இதில் எது வேணாலும் நீங்கள் விளையாடிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு ரம்மி எப்படி விளையாடணும் அப்படின்றத உங்களுக்கு பேசிக் எப்படின்னு வந்து நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால் இங்கே வந்து ப்ளே நவ்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பணம் கட்டி விளையாடுறதா தான் நீங்கள் பணம் கட்டி கூட விளையாடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். 5 பேர் கூட நம்ம வந்து விளையாட போகிறோம் இந்த கேமில். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். வெயிட்டிங் பண்ணினா எல்லாருமே வந்து வின் ஆகிட்டாங்க. வின் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கேமில் இப்போது நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். அது இப்போ சொல்கிறேன். இப்போ அடுத்த கேமில் வந்து நம்ம ஜாயின்ட் ஆகிடுவோம். அதுதான் இப்போ நம்ம ஜாயின்ட் ஆகிடுவோம். இப்போ இதில் எப்படி விளையாடணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த அம்புக்குருவி சுற்றுதில் அது வந்து சுற்றிட்டு யாருக்கு வந்து கார்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கார்டு போட்டாங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ரம்மியை வந்து செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி தான், இதுலேயும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, இது வந்து ஒரு ரம்மி நமக்கு கணக்கு. இங்கே வந்து மேலே வந்து நம்ம கார்டை கிளிக் பண்ணோடனே இங்கே மேலே வந்து குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த குரூப் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1, 2, 3 வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து 4, 5 இங்கே ஜோக்கர், இது வந்து ஒரு ரம்மி, இது வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது இது ஒரு ஜோக்கர், கே தான் வந்து நமக்கு ஜோக்கராக இருக்குது. அதனால் இது ஒரு பூச்சி ஜோக்கர் வந்திருக்கு, ஒரு கே ஜோக்கர் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1, 2, 8 இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு குரூப்பாக சேர்த்துருங்க. இப்போ வந்து இந்த 4 கார்டில் தான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம கேம் வந்துடுச்சு. நம்ம கேம் வந்தோடனே இந்த மாதிரி வந்து அம்புக்குறி வரும். அம்புக்குறி வந்து இங்கே டைமிங் கீழே ஏறும், அது க்ரீன் கலரில் ஏற்றுது, அதுக்குள்ளேயே நம்ம எடுக்கணும். நமக்கு என்ன வந்துருக்குது, ஜாக்கி வந்துருக்குது. ஜாக்கி நமக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த கேமில் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நம்ம வந்து தெளிவாக தான் விளையாடணும். இந்த மாதிரி குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதை செட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து குரூப்பு. இப்போ வந்து நமக்கு வந்து 2 கார்டு வந்தால் போதும் நம்ம வந்து ரம்மி அடிச்சிடலாம். ஒன்லி 2 கார்டு மட்டும்தான். இப்போ நமக்கு இது ஆப்ஷன் வந்துச்சு. நம்ம ஆப்ஷன் வந்தாலே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டைமிங் ஏறினே இருக்கும், க்ரீன் கலரில் இருக்குதுல்ல, அது வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஏறிட்டு இருக்கும். இப்போ வந்து ஏசை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏசு தான் நமக்கு தேவையில்லாத ஒரு நம்பராக இருக்குது, அதனால் நம்ம ஏசை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து 5 வந்தாலும் நமக்கு கெயினு, இல்லை இதில் 3 அண்ட் 4 வந்தாலும் நமக்கு கெயினு, எது வருதோ நமக்கு செட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கெஸ்டுன்ட்டு ஒருத்தர் ஆடுறாரு. இப்போ 7 போட்டிருக்காங்க. நமக்கு 7 தேவையான்னு பார்த்தா நமக்கு 7 தேவையில்லை, அதனால் நம்ம கட்டுக்கு போயிடலாம். கட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன வருது, 9 வருது. 9 வருது நமக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 9 இங்கே வச்சுட்டு இந்த 8 வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து 10 வரது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து 8 வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை தான், நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு செட்டு சேர்த்துட்டோம். இருந்தாலுமே வந்து ஒரே ஜாதியில் வச்சா நமக்கு வந்து அடுத்தது ஜாக்கி வந்தாலும் வந்து 4th கார்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படி நான் பண்ணேன், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அவர் ஆறாரு. என்ன போட்டிருக்காரு, 7 போட்டிருக்காரு. அடுத்தது இவர் ஆனால் ஏழு வந்து நமக்கு தேவையாக இருக்குது, ஆனால் நமக்கு அவர் எடுத்துட்டாரு. நம்ம சான்ஸ் வந்து வரப்போ என்ன வரும், 6 தான் போட்டிருக்காரு. 6 நமக்கு தேவையான்னு பார்த்தா எக்ஸ்பெக்ட் 6 நமக்கு தேவையில்லை. இப்போது 9 வந்துருக்கு, 9 தான் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஒருத்தர் வந்து ட்ராப் வெஸ்ட்டு போயிட்டார்.
இப்போ இருக்கிறது நம்ம நான் நம்ம இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கோம், ரெண்டே பேர் தான் விளையாட்டு இருக்கோம். இப்போ செவன் போட்டிருக்காரு, செவன் நமக்கு தேவை, அதனால் அந்த செவன் எடுத்துக்கோங்க. செவன் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஃபோரை போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஒன்லி ஒன் கார்டு மட்டும்தான், ஒன்று ஃபோர் வரணும், இல்லை ஃபைவ் வரணும், இல்லை ஜோக்கர் வரணும். இது மூணு வந்தாலும் நமக்கு வந்து டிக் அடிச்சிடும். ஓகேவா, இங்கே வந்து ஃபோர்த்து கார்டு செட் பண்ணிவிடும். இப்போ வந்து என்ன வந்திருக்கு, மூணு வந்திருக்கு. மூணு வந்து நமக்கு தேவை தான், இருந்தாலுமே வந்து இங்கே ஒன் கார்டு, அது வச்சா கூட நம்ம வந்து டிக் அடிக்க முடியாது. ஆர்வ கோளாறுல எடுத்துட்டோம்னா வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் நம்ம வந்து டிக்குக்கு இதுக்கு போயிடலாம், கட்டுக்கு போயிடலாம். கட்டுக்கு போயிட்டால் கூட நமக்கு என்ன, ஜோக்கர் தான், இது தான் வந்திருக்கு, ஏசு தான் வந்திருக்கு, வேஸ்ட்டு தான். இப்போ அந்த மூணு எடுத்துட்டோன்னு வைங்களேன், மூணு நாலு அஞ்சு நம்ம ஒரு செட்டு சேர்த்துருவோம். அந்த ஜோக்கர் எடுத்து இங்கே வச்சிடலாம், ஒன் கார்டு ஆகிடும். அதே ஒன் கார்டு தான் இங்கேயும் இருக்குது, கம்மி நம்பரில் தான் பாயிண்ட்டு, கம்மி நம்பரில் பாயிண்ட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம அது எடுக்க தேவையில்ல, அதனால தான் நம்ம எடுக்கலை. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு கட்டுக்கு எடுத்துடலாம். இப்போ என்ன வந்திருக்கு, மூணு வந்திருக்கு. மூணு வந்ததால் நம்மனா ஒரு அஞ்சை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொரு மூணு வந்தாலும் நம்ம வந்து கெயின் தான் ஆகும். இந்த கேம் விளையாடுறது கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையாக விளையாடிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஜெயிக்கலாம், வின் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நிறைய பேர் ரம்மி சர்க்கிளில் விளையாடி நிறைய கேம்லாம் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பணம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன, ஜோக்கர் வந்துருச்சு. ஜோக்கர் வந்ததால் நம்ம என்ன பண்ண, இந்த மூணு எடுத்து வந்து டிக்ளேர் அடிக்கிறதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா, கால் வந்து அந்த கேம் வந்து பாதிலே அப்படியே கட் ஆகிடுச்சு, ரெக்கார்டிங் வந்து கட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது தெரியல, அதனால் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், டிக்ளேர் அடிக்கிறது சொல்ல முடியல அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நான் கேம் விளையாடி அந்த டிக்ளேர் அடிக்கிறது மட்டும் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்து மற்ற கேமில் வந்து ஃபினிஷிங் ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதனால் வந்து நமக்கு ஈஸியாக வந்து அந்த ஷார்ட் அந்த கேமு அந்த கார்டை வந்து டிஸ்கார்டை வந்து எடுத்து நம்ம டிக்ளேர் அடிச்சிட முடியும். இதில் அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ளேர் அடித்தாச்சு. இப்போ நான் வந்து எந்த கார்டை வந்து டிக்ளேரில், அதாவது டிக்ளேரில் கொடுக்கணுமோ அந்த காலை வந்து கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக கிளிக் பண்ணாலே இங்கே மேலே பார்த்தா ஃபினிஷிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, டிஸ்கார்டு ஃபினிஷிங், ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிக்ளேர் கேட்கும், டிக்ளேர் கொடுத்துருங்க. டிக்ளேர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி குரூப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஒன்று ஒரு ஒரு நம்பர் வந்து மாறி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ராங் டிக் ஆகிடும், 80 பாயிண்ட் உங்களுக்கு சண்டமாயிடும். அதனால் வந்து இந்த குரூப்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்ளேர் கொடுங்க. டிக்ளேர் எப்படி அடிக்கணும்னா, அந்த எந்த கார்டோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெண்டு ஆப்ஷன் வரும், டிஸ்கார்டு ஒன்று, ஃபினிஷிங் ஷாட்டு. அதை வந்து நீங்கள் ஃபினிஷிங் ஷாட்டும் கொடுங்க. மற்ற ஆப்பில் மற்ற கேமில் விளையாடுற மாதிரி இதில் நம்ம வந்து டிக் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது புதுசாக விளையாடுறவங்களுக்கு தெரியாது எப்படி விளையாடணுன்ட்டு. அதுக்காக தான் நான் இதை வந்து இவ்வளோ நேரம் சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கார்டு செட் ஆகலை, செட் ஆகலைன்னா ட்ராப் எப்படி வைக்கிறது, ட்ராப் வச்சுட்டு அடுத்த கேமுக்கு வந்து நம்ம எப்படி வந்து போய் விளையாடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கேமில் வந்து நம்ம விளையாட போகிறோம். விளையாடுறதுல கார்டு போட்டாங்க, கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கூட நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரியும் இல்லை, ரம்மி சேர்கிற மாதிரியும் இல்லை, ஒரு ஜோக்கனும் இல்லை. இப்போ இந்த கார்டு விளையாடினா நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். அதனால் இங்கே ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தியா, ட்ராப்னு ஒரு ஆப்ஷனு, அந்த ட்ராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். இப்போ இதே டேபிளில் விளையாடணும்னா இப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம், ஏதாவது இதே ஆளும் கூட விளையாடணும்னா இதே அப்படியே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். இல்லை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஆள் கூட போடணும்னா அங்கே சுவிட்ச் டேபிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வேறு டீம் கூட வந்து விளையாட போயிட்டோம், வேறு டீமுக்கு வந்து டிக்ளேர் அடிச்சிட்டாங்க, அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். எப்படி ஸ்டார்டிங் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இப்போ வெயிட் பண்ணியிருக்கோம். ஆக மட்டும் எல்லாருமே டிக்ளேர் கொடுத்தோன்னா அடுத்த கேமில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடுவோம். இப்போது அடுத்த கேமை நம்ம விளையாட ஆரம்பிச்சிருவோம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் விளையாடிடலாம். இப்போது இந்த வீடியோவில் அதாவது ரம்மி சர்க்கிள் வந்து எப்படி விளையாடணும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ யாருன்னா ஒருத்தர் மெசேஜ் பண்ணோன்னாக்கா அங்கே மெசேஜின் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு வந்து நம்ம சேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.